ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15th லா பார்க்க போகிறோம். க்ரஷ் யுவர் எனிமீஸ் டோட்டலி. போக போக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்லாம் வந்து ரொம்ப க்ரூயலாக கன்னிங்காக இருக்குது. பட் உண்மை என்னென்னா, இப்படி தான் வந்து ஹிஸ்ட்ரியில் ராஜாக்கள் வாழ்ந்து தன்னுடைய பவரையும் இன்ஃப்ளூயன்ஸையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆப்போசிட் பார்ட்டி கூட நம்ம வந்து ஃபைட் ஆரம்பிச்சிட்டோம். போக போக பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க, அவங்க வந்து நம்மகிட்ட கெஞ்சுறாங்க. ஸோ கெஞ்சும் போது என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் அந்த கொஞ்சம் சிம்பத்தி ஆகி நம்ம அவங்கள விட்டுட்டோன்னா, நம்மகிட்ட அவங்க அடி வாங்கியிருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அசிங்கப்பட்டிருக்காங்க, கண்டிப்பாக வந்து அவங்க திரும்பவும் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணி நம்மக்கிட்ட திரும்பவும் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த லா படி இந்த மாதிரி அவங்க கெஞ்சும் போது, அவங்க வீக் ஆகி ரொம்ப கெஞ்சும் போது, நம்ம சிம்பத்தி பார்த்து பிட்டியாக நினச்சி அவங்கள விடக்கூடாது. விட்டோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஆபத்து நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ க்ரஷ் யுவர் எனிமீஸ் டோட்டலி. இதுக்காக ஒரு கதையும் அவர் சொல்கிறாரு. ஜியாங் யூன்றவர், ஜியாங் யூக்கும் லியூக்கும் சண்டை நடக்குது. ஒரு கட்டத்தில் லியூ வந்து ஜியாங்கு கிட்டே சரண்டர் ஆகிறாரு, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஸோ ஜியாங் யூ என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டு லியூவை விட்டுடுறாரு. ஆனால் லியூ என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாட்கள்லேயே தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணி பேட்டில்லாம் ரெடி பண்ணி ஜியாங் யூவை அவர் கையில் கிடைக்கும் போது அவர் கொண்டுடுறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜியாங் யூ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடச்சிது. பட் ஆனால் அவர் கெஞ்சதுனால ஒரு சிம்பத்தி பார்த்து லியூவை விட்டுட்டாரு. அதனால் அவரே தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டார். ஸோ இந்த லா வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு, அதுதான் இந்த கதையாக சொல்கிறாங்க. ஸோ 15th லா, க்ரஷ் யுவர் எனிமீஸ் டோட்டலி. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.